கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. 2000 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படும் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த மக்கள் குழப்பமடைந்தனர். சிலர் தங்களிடம் இருந்த 2000 ரூபாய் நோட்டை எப்படியாவது மாற்றிவிடலாம் என மகிழ்ச்சி அடைந்தனர். போஸ்டரில் இருந்த நம்பருக்கு போன் போட்டனர். எதிர்முனையில் பேசியவர், 2000 ரூபாய் நோட்டு தந்தால் 1500 ரூபாய் தருவேன், பாக்கி 500 ரூபாய் எனக்கு கமிஷன் என்றார். தகவல் போலீஸுக்கு போனது. கஸ்டமர் போல ஆசாமிக்கு போலீசார் போன் போட்டனர். அவர் மற்றவர்களிடம் சொன்ன அதே கமிஷன் கண்டிஷனை போலீசாரிடமும் சொன்னார். விசாரணையை தீவிரப்படுத்தினர். ஆசாமி பெலவர்த்தி ஊராட்சியில் உள்ள வள்ளுவர்புரத்தைச் சேர்ந்த சீதாராமன் என்பது தெரிந்தது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் போஸ்டர் ஒட்டியதாக அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கைது செய்ய அவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் கூறியது, 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் மாற்றுவதற்கான அவகாசம் எப்போதோ முடிந்துவிட்டது. ஆனால் சென்னை உட்பட நாட்டின் 19 இடங்களில் உள்ள RBI மண்டல வங்கிகளில் இப்போதும் மாற்ற முடியும். நேரில் சென்றோ தபால் மூலமோ மாற்றலாம். ஒரே நேரத்தில் 20,000 ரூபாய் வரையிலான 2000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யலாம். பொங்கல் பண்டிகையின் போது வீட்டை சுத்தம் செய்த சீதாராமனுக்கு சில 2000 ரூபாய் நோட்டுகள் கிடைத்தன. உடனே சென்னை ரிசர்வ் வங்கிக்கு சென்று பணத்தை மாற்றினார். இப்படி மற்றவர்களின் பணத்தை மாற்றி கொடுத்தால் ஒரு நோட்டுக்கு 500 ரூபாய் கமிஷன் பார்க்கலாம் என்று பிளான் போட்டு போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளார். அவரை தேடி வருகிறோம் என போலீசார் கூறினர்.